வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ரெண்டாவது லெசன், அதாவது நிலக்கோளத்தூள புவிப்புற செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புவி அக செயல்பாடுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், சரிங்களா? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும், சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் வந்து அந்த பாடத்திலையே அதை லைன் பை லைனாக படித்து, அதாவது உங்களுக்கு ஒரு 100 க்வெஸ்சன் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்ட் 1 பார்ட் 2 நான் உங்களுக்கு போட போகிறேன். பார்ட் 1 ஃபஸ்ட்டு 50 க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, புவிப்புற செயல்பாடுகள் எவற்றின் காரணத்தால் நடைபெறுகின்றன, சரிங்களா? சூரிய சக்தி மற்றும் புவி ஈர்ப்பு விசை. புவிப்புற செயல்பாடுகள் எவற்றின் காரணத்தால் நடைபெறுகின்றன? சூரிய சக்தி மற்றும் புவி ஈர்ப்பு விசை. புவியில் ஏற்படக்கூடிய இந்த சீற்றங்களுக்கு என்ன எது காரணம், அதாவது பாறை சிதைவு, இந்த மாதிரி ஆற்றோடைய பாதை மாறுதல், இதுதான் வந்துட்டு புவிப்புற செயல்பாடுகள், சரிங்களா? ஒரு சில மாற்றங்கள் புவியின் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் வந்து புவிப்புற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது எதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சூரிய சக்தியும் பூமியின் மீது உள்ள இந்த புவி ஈர்ப்பு விசையும் தான் முக்கியமாக காரணமாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவது க்வெஸ்டின், சரிங்களா, புவியின் அக செயல்பாடுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அக செயல்பாடுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, புவியின் உட்புற வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பூமியோடைய உட்புற வெப்பம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புவியின் அக செயல்பாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூமியின் உட்புற வெப்பம், பூமிக்கு உள்ள அழுத்தத்தின் காரணமாக அதிக வெப்பம் காணப்படுவது, சரிங்களா? அதுதான் அக செயல்பாடுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புவியின் அக செயல்பாடு தான் நம்ம நிலக்கோளம் 1 பார்த்துருக்கோம், அதை போயிட்டு படிக்கணும். மூணாவது க்வெஸ்டின், வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலும் அழிதலும் என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு வானிலை சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டல நிகழ்வோடு, சரிங்களா? நம்ம புவியின் மேற்பரப்பு எதோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வளிமண்டலத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறது. வளிமண்டலத்தில் என்ன இருக்குது? காற்று இருக்குது, சரிங்களா? அந்த காற்றோட தொடர்பு கொள்வதனால பாறைகள் சிதைவடைவதற்கும் அழிவதற்கும் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, வானிலை சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வானிலை சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது க்வெஸ்டின், சரிங்களா, வானிலை சிதைவின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் அப்படின்னா, 3 வகைப்படும். 1, இயற்பியல் அல்லது பௌதிக சிதைவு, சரிங்களா? இயற்பியல், இயற்கை, அதாவது இயற்கை காரணிகளால், அதாவது காற்று, மழை, சரிங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறது இயற்கை சிதைவு. ரெண்டாவது, ரசாயன சிதைவு, அதாவது அமிலமலை இந்த மாதிரி காரணங்களால், வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாறை சிதைவுக்கு அதாவது ரசாயன சிதைவு, சரிங்களா? மூன்றாவது, உயிரினங்களால் ஏற்படக்கூடிய சிதைவு உயிரின சிதைவு. இந்த 3 சிதைவும் தான் வானிலை சிதைவு, வானிலை சிதைவின் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐந்தாவது க்வெஸ்டின், பகலில் அதிக வெப்பத்தினால் விரிவடைந்தும் இரவில் குளிரினால் சுருங்கியும் பாறைகள் சிதைவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்பியல் சிதைவு, சரிங்களா? அதாவது பகலில் வந்து அதிக வெப்பத்தினாலும் விரிவடைந்து இரவில் குளிரினால் சுருங்கியும் பாறைகள் சிதைவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்பியல் சிதைவு. ஆறாவது க்வெஸ்டின், இயற்பியல் சிதைவின் வகைகள், சரிங்களா? அந்த இயற்பியல் சிதைவிலேயே வகைகள் இருக்குது, 3 வகைகள். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாறை உரிதல், பாறை பிரிந்துடைதல். பாறை உரிதல்னால் எப்படின்னா, மேற்பரப்பில் சில்லு சில்லாக அப்படியே பேந்து பேந்து
தோல் உரிகிற மாதிரி உரியும், அதுக்கு பேர் பாறை உரிதல். பாறை பிரிந்து உடைதல் அப்படின்னா, பிரிந்து உடைதல்னால் சின்ன சின்ன துண்டாக உடையிறது, சரியா, சிறு சிறு துகள்களாக சிதைவுறது, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக சிதைவுறுவது. மொத்தம் மூணு பாட்டு. பாறை உரிதல் இயற்பியல் சிதைவின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டால், மூன்று இருக்கிறது. ஒன்று பாறை உரிதல், பாறை பிரிந்துடைதல், சிறு சிறு துகள்களாக சிதைவுறுதல். சிறு சிறு சிதைவுகளாக சிதைவுறுதல். ஏழாவது க்வெஸ்டின், பாறைகள் வெப்பம் மற்றும் குளிர்வின் காரணமாக வெங்காயத்தோல் போன்று அடுக்கடுக்காக சிதைவரும் நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா பாறை உரிதல், சரிங்களா. இப்போ பாறை உரிதல் எப்படின்னு புரியுதா, அதாவது வெங்காயம் தோல் போன்று வெப்பம் மற்றும் குளிர்வின் காரணமாக வெங்காயம் தோல் போன்று அடுக்கடுக்காக சிதைவரும் நிகழ்வு பாறை உரிதல் என்று பெயர். அடுத்து பாறை உரிதலின் வேறு வகைகள். பாறை மேல்தகடு உரிதல், பாறை நொறுங்குதல், சரிங்களா. பாறை உரிதலின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாறை மேல்தகடு உரிதல், பாறை நொறுங்குதல். அதிக வெப்பம் மற்றும் உறைபனி காரணமாக படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு சிறு துகள்களாக சிதைவுறுதல் நிகழ்வு சிறு சிறு துகள்களாக சிதைவுறுதல், சரிங்களா. அதாவது அதிக வெப்பம் மற்றும் உறைபனி காரணமாக படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில், முக்கியமாக படிவு பாறைகள், சரிங்களா, படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு சிறு துகள்களாக சிதைவுறுதல் நிகழ்வு, சரிங்களா, சிறு சிறு துகள்களாக சிதைவுறுதல்னு பேர். பாறைகள் பத்தாவது க்வெஸ்டின், பாறைகளின் இணைப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகள் சிதைவுறும் நிகழ்வு பாறை பிரிந்துடைதல், சரிங்களா. அதாவது பாறைகளில் இணைப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகளில் சிதைவுறும் நிகழ்வு பாறை பிரிந்துடைதல். அடுத்த க்வெஸ்டின், பதினொன்னாவது க்வெஸ்டின், சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைவடைந்த உயிரினங்களின் கலவை, சரிங்களா. அதாவது சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைவடைந்த உயிரினங்களின் கலவை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. பாறை சிதைவடைந்தும் உயிரினங்கள் சிதைவடைந்தும் உண்டான சிறு துகள்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மண். பன்னிரெண்டாவது க்வெஸ்சனு, பாறைகளில் இரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதால் பாறைகள் உடையும் நிகழ்வு இரசாயன மாற்றம், சரிங்களா. பாறைகளில் இரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதால் பாறைகள் உடையும் நிகழ்வு இரசாயன மாற்றம். பதிமூணாவது க்வெஸ்சனு, இரசாயன மாற்றம் அதிகம் நடைபெறும் பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலநடுக்கோட்டு பகுதிகள், வெப்பமண்டல பகுதிகள், மித வெப்பமண்டல பகுதிகள். இரசாயன மாற்றம் அதிகம் நடைபெறும் பகுதிகள் நிலநடுக்கோட்டு பகுதிகள், வெப்பமண்டல பகுதிகள், மித வெப்பமண்டல பகுதிகள். அடுத்து பதினாலாவது க்வெஸ்சனு, இரசாயன சிதைவு ஏற்பட காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இரசாயன சிதைவு ஏற்பட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஆக்சிகரணம், ரெண்டு கார்பனாக்கம், மூன்று கரைதல். இந்த மூன்றும் வந்து என்னென்னா இரசாயன சிதைவு ஏற்பட காரணங்கள் ஆகும், சரிங்களா. அதாவது இரசாயன சிதைவு ஏற்பட காரணங்கள். அடுத்து பதினைந்தாவது க்வெஸ்சன், இரசாயன சிதைவின் முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இரசாயன சிதைவின் முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், சரிங்களா. இதுதான் வந்து இரசாயன சிதைவின் முக்கிய காரணிகள். இந்த வாயுக்கள் இருப்பதனால தான் பாறைகளில் இரசாயன சிதைவு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது, சரிங்களா. பாறைகளில் பதினாறாவது க்வெஸ்சனு, பாறைகளில் உள்ள இரும்பு வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டேஸ் ஆக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது, சரிங்களா.
அதாவது பாறைகளில் உள்ள இரும்பு வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டேஸாக மாறுகிறது. அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. இந்த இரும்பு ஆக்சைடாக மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிகரணம். சரிங்களா, இரும்பு ஆக்சைடாக மாறுவதற்கு ஆக்சிகரணம் என்று பெயர். 17. வளிமண்டலத்தில் உள்ள CO2 நீரில் கரைந்து டேஸாக மாறுகிறது, கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள CO2னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைந்து என்னவாக மாறுதான், கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. 18. கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறைகளின் மீது விழுந்து எதன் காரணமாக பாறைகள் சிதறுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் ஆக்கம். சரிங்களா, அதாவது கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறைகளின் மீது விழுந்து எதன் காரணமாக சிதைவுறுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் ஆக்கம். கார்பன் ஆக்கம் காரணமாக டேஸ் உருவாகுகின்றன. அப்படின்னு பார்த்தோம்னா குகைகள், அதாவது அந்த சுண்ணாம்பு பாறைகள் மீது விழுந்து அந்த பாறைகள் வந்து சிதைவடைந்து ஒரு குகை போன்று காட்சியளிக்கிறது. அதுக்கு தான் வந்து குகைகள்னு சொல்கிறாங்க. கார்பன் ஆக்கம் காரணமாக டேஸ் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோன்னா குகைகள். 20. கொஸ்டின், பாறைகளில் உள்ள தாதுக்கள் நீரை ஈர்த்து கொண்டு பருத்து சிதைவடையும் நிகழ்வின் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் கொள்ளல். அதாவது மழையின் பொழுதோ அல்லது பனியின் பொழுதோ அந்த பாறைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நீர்த்துளிகளை உறிஞ்சி தன்னுடைய அளவில் வந்து பருத்து அதுக்கப்புறம் அந்த நீர் வந்து காஞ்சு போகும்போது அந்த பாறைகள் அப்படி சிதைவடையும், சிதைவடைஞ்சு நொறுங்குவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் கொள்ளல். சரிங்களா, என்னது நீர் கொள்ளல். அடுத்த 21. கொஸ்டின், இயற்கை காரணிகளால் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்துதல் டேஸ் எனப்படும். அப்படின்னு பார்த்தோன்னா சமன்படுத்துதல் செயல்பாடு. இயற்கை காரணிகளால் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்துதல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது சமன்படுத்துதல் செயல்பாடு. நிலத்தினால் மேற்பரப்பை தேய்வுற செய்வது அரிப்பினால் சமன்படுத்துதல் எனப்படும். சரிங்களா, நிலத்தினால் மேற்பரப்பை தேய்வுற செய்தல் அரிப்பினால் சமன்படுத்துதல் எனப்படும். இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றத்தை உருவாக்குதல் டேஸ் எனப்படும். படிவுகளினால் நிரப்புதல். சரிங்களா, படிவுகளால் நிரப்பப்படுதல். இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றங்களை உருவாக்குதல் டேஸ் எனப்படும். அப்படின்னு பார்த்தோன்னா படிவுகளால் நிரப்பப்படுதல். அடுத்து 24. கொஸ்டின், மிக அதிக அளவில் சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகளை ஏற்படுத்தும் முக்கிய காரணி ஆறுகள் தான். சரிங்களா, அதாவது மிக அதிக அளவில் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்தக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கும் நிலப்பரப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுகள். 25. ஆறுகள் தோன்றும் இடம் டேஸ் எனவும் கடலில் கலக்கும் இடம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஆறுகள் தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் எனவும் கடலில் கலக்கும் இடம் முகத்துவாரம் எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா. 26. கொஸ்டின், ஆற்றின் போக்கு நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றின் போக்கு நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1. இளநிலை போக்கு, 2. முதிர்நிலை போக்கு, 3. மூப்பு நிலை போக்கு. சரிங்களா, ஆற்றின் போக்கு நிலைகள் அப்படின்னா இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகள் இருக்குது. அடுத்து 27. கொஸ்டின், ஆற்றின் இளநிலை போக்கு எங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை போக்கு எங்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா செங்குத்தான மலைச்சரிவுகளில். ஆற்றின் இளநிலை போக்கு எங்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா செங்குத்தான மலைச்சரிவுகளில். 28. கொஸ்டின், ஆற்றின் இளநிலை போக்கின் முதன்மையான செயல் எது அப்படின்னு பார்த்தோன்னா அரித்தல். ஆற்றின் இளநிலை போக்கின் முதன்மையான செயல் எது, அரித்தல். 29. கொஸ்டின்,
இளநிலை ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் என்ன அப்படி பார்த்தோன்னா, ஒன்று வி வடிவ பள்ளத்தாக்குகள் அதாவது வி சேப்டு வேலிஸ், ரெண்டு மலை இடுக்குகள் கார்கோஸ், மூன்று குறுகிய பள்ளத்தாக்குகள் கேனியான்ஸ், நாலு இணைந்த கிளை குன்றுகள் இன்டர்லாக்கிங் ஸ்பர், அஞ்சு துள்ளல் ரேபிட்ஸ், ஆறு குடக்குழிகள் பொத்தல்ஸ், ஏழு நீர்வீழ்ச்சிகள் வாட்டர் ஃபால்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இளநிலை ஆறுகளால் தோற்றுவிக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஒன்று வி வடிவ பள்ளத்தாக்கு, ரெண்டு மலை இடுக்குகள், மூன்று குறுகிய பள்ளத்தாக்குகள், நான்கு இணைந்த கிளை குன்றுகள், ஐந்து துள்ளல், ஆறு குடக்குழிகள், ஏழு நீர்வீழ்ச்சிகள். 30வது கொஸ்டின்னு, முதிர்நிலை ஆறுகளின் தொன்மையான செயல் டேஸ் ஆகும், கடத்துதல் ஆகும். சரிங்களா, முதல்நிலை அது இளநிலை ஆறுகளின் முதன்மையான செயல் என்னன்னு பார்த்தோம், அரித்தல்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, முதிர்நிலை ஆறுகளின் முதன்மையான செயல் என்ன, கடத்துதல். முதிர்நிலை ஆறுகளால் உருவாக்கும் நிலத்தோற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வண்டல் விசிறிகள், ரெண்டு சமவெளிகள் அதாவது மூன்று ஆற்று வளைவுகள், நான்கு குருட்டு ஆறுகள். சரிங்களா, அதாவது முதிர்நிலை ஆறுகளால் உருவாக்கும் நிலத்தோற்றங்கள் வண்டல் விசிறிகள் ஆலிவியல் ஃபேன்ஸ், ரெண்டு வெள்ள சமவெளிகள் ஃப்ளட் பிளைன்ஸ், மூன்று ஆற்று வளைவுகள் மீண்டஸ், நான்கு குருட்டு ஆறுகள் ஆக்ஸ்போ லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, புவியியலை பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளையும் பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. முப்பத்தி இரண்டாவது கொஸ்டினு, முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றார்களும் டேஸ் ஆகும், துணையாறு. அதாவது முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றார்களும் டேஸ் ஆகும், துணையாறு ட்ரிபியூட்டரி. துணையாற்றுக்கு எடுத்துக்காட்டு பவானி ஆறு. சரிங்களா, நிறையா இருக்குது ஆனால் புக்கில் இது கொடுத்துருக்கிறதுனால இதையே எழுதியிருக்கேன். முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளை ஆறு டிஸ்டிபியூட்ரி அப்படின்னா வழங்குறது. சரிங்களா, முதல்ல இருந்து பிரிஞ்சு கிளையாக போயிட்டு எல்லாத்துக்கும் வழங்குறதுனால இது கிளையாறு அப்படின்னு சொல்கிறாங்க. 34வது கொஸ்டின், முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் கிளையாறு. கிளையாற்றுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொள்ளிடம் ஆறு. அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின், கடின பாறைகள் உள்ள மலைப்பகுதிகள் வழியாக ஆறுகள் பாய்ந்து செல்லும் பொழுது செங்குத்தான பக்கங்களை கொண்ட பள்ளத்தாக்குகளை உருவாக்கும் நிகழ்வு டேஸ் எனப்படுகின்றன, மலை இடுக்குகள் எனப்படுகின்றன. சரிங்களா, கடின பாறைகள் உள்ள மலைப்பகுதிகளின் வழியாக ஆறுகள் பாய்ந்து செல்லும் பொழுது செங்குத்தான பக்கங்களை கொண்ட பள்ளத்தாக்குகளை உருவாக்கும் நிகழ்வு மலை இடுக்குகள் என அழைக்கப்படுகின்றன. 37வது கொஸ்டின், டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகள் இமயமலையின் மலை இடுக்குகளை உருவாக்குகின்றன, சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா. சரிங்களா, சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் மலை இடுக்குகளை இமயமலையில் உருவாக்குகின்றன. 38வது கொஸ்டின், செங்குத்தான சரிவு மலை இடுக்குகள் பல நூறு கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறுகிய பள்ளத்தாக்கு. சரிங்களா, செங்குத்தான சரிவு கொண்ட மலை இடுக்குகள் பல நூறு கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அதன் பெயர் குறுகிய பள்ளத்தாக்கு. நெக்ஸ்ட்டு 39வது கொஸ்டின், குறுகிய பள்ளத்தாக்கிற்கு சிறந்த உதாரணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கொலராடோ ஆற்றின் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேன்யான். சரிங்களா, குறுகிய பள்ளத்தாக்கிற்கு சிறந்த உதாரணம் கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேன்யான். சரிங்களா, 40, நீர்வீழ்ச்சியின் வேகம் அதிகமாக இருக்கும்போது அது விழும் இடத்தில் உள்ள பாறைகள் அரித்து பள்ளம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு வீழ்ச்சி குடைவு அதாவது
பிளஞ்ச் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது நீர்வீழ்ச்சியின் வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது அது விழும் இடத்தில் உள்ள பாறைகளை அரித்து பள்ளம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு வீழ்ச்சி குடைவு. 41. ஆழம் குறைவான பகுதிகளில் வேகமாக செல்லும் ஆற்றுநீர் கேஸ் எனப்படும், துள்ளல் எனப்படும், சரிங்களா? ஆழம் குறைவான பகுதிகளில் வேகமாக செல்லும் ஆற்றுநீர் கேஸ் எனப்படும், துள்ளல் எனப்படும். 42. கொஸ்டின், உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி டேஸ், அதன் உயரம் டேஸ் மீட்டர், அதாவது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி 979 மீட்டர், சரிங்களா? உலகிலேயே மிக அதிகமாக உயரம் கொண்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, அதன் உயரம் 979 மீட்டர். 43. கொஸ்டின், செங்குத்தான ஆற்றின் அரித்தல் செய்கையால், ஆற்றின் செங்குத்தான அரித்தல் செய்கையால் மலைகளில் உருவாக்கும் ஆழமான மற்றும் அகலமான நிலத்தோற்றம் வி வடிவ பள்ளத்தாக்கு. ஆற்றின் செங்குத்தான அரித்தல் செய்கையால் மலைகளில் உருவாக்கப்படும் ஆழமான மற்றும் அகலமான நிலத்தோற்றம் வி வடிவ பள்ளத்தாக்கு. 44. கொஸ்டின், ஆற்றின் படுகையில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்களை டேஸ் எனப்படுகிறது. குடைவு, ஆற்றின் படுக்கைகளில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்களே டேஸ் எனப்படுகிறது. குடைவு. 45. கொஸ்டின், ஆற்று வளைவுகள் பெரிதாகி முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியை போன்று காட்சியளிக்கும் நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி. ஆற்று வளைவுகள் பெரிதாகி முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியை போன்று காட்சியளிக்கும் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எது அப்படின்னு பார்த்தோன்னா பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எது அப்படின்னு பார்த்தோன்னா பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. 47. கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு. ஃபஸ்ட்டு சொன்னது ஆசியாவிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எது அப்படின்னு பார்த்தோன்னா பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. 47. கொஸ்டின் பாருங்கள், உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு, இது உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு, சிக்காட் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏல அர்கன்ஜாஸ் மாகாணத்தில் இருக்குது, சரிங்களா? உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்காட் ஏரி, யூஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அர்கன்ஜாஸ் மாகாணத்தில் இருக்குது. 48. கொஸ்டின், ஆறுகளால் கடத்தி வரப்பட்ட பொருட்கள் மலையடிவாரத்தில் விசிறி கூம்பு போன்ற வடிவத்தில் படிய வைக்கும் நிகழ்வு வண்டல் விசிறி. அதாவது ஆறுகளால் கடத்தி வரப்பட்ட பொருட்கள் மலையடிவாரத்தில் விசிறி கூம்பு போன்ற வடிவத்தில் படிய வைக்கும் நிகழ்வு வண்டல் விசிறி. 49. ஆறுகளின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் கரைகளில் படிய வைக்கும் மென்மையான படிவுகள் வெள்ள சமவெளி, சரிங்களா? ஆறுகளின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் கரைகளில் படிய வைக்கும் மென்மையான படிவுகள் வெள்ள சமவெளி. 50. முகத்துவாரம், அது முகத்துவாரத்துக்கு உதாரணம் இந்தியாவின் நர்மதை மற்றும் தவதி, சரிங்களா? முகத்துவாரத்திற்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் நர்மதை மற்றும் தபதி, சரிங்களா? அதாவது இந்த 9th நியூ புக்கில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் 2nd பாகத்தில் புவியின் புற செயல்பாடுகளில் Part 1 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம், சரிங்களா? மீதி 50 கொஸ்டின் மீதம் உள்ள பார்ட்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.